இப்போ வந்து நிலக்கடலை சட்னி வந்து நல்லா ப்ரௌனிஸாக வறுக்கணும். வறுத்துட்டு ஆறின பிறகு தான் இப்படி தேய்க்கணும். பச்சையாக சூடாக இருக்கும்போது தேய்ச்சிங்கன்னா அது வந்து பொட்டு விடாதுங்க. அதனால் வந்து இப்போ ஆறினதுக்கப்புறம் இப்படி தேய்ச்சிங்கன்னா நல்லா பொட்டுடும். எப்போவுமே நிலக்கடலை சட்னி வந்து இது வறுக்கல தான் சட்னியோட டேஸ்ட்டே இருக்கும். இல்லைன்னா கசப்படுத்த மாதிரி இருக்கும். நல்லா வறுவடலைன்னா மந்தமாக இருக்கும். கடலைப்பருப்பு சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இப்படியெல்லாம் தோல் ஒன்று ரெண்டு இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க. இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் இப்போ பார்த்துட்டிங்கன்னா பருப்பு வந்து இதில் வந்து 1/2 டம்ளர் பருப்பு இதோட அளவு, இதெல்லாம் இது அளவு. ஒரு வேளைக்கு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இட்லிக்கு, தோசைக்கு, பணியாரம், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். சட்னி ராய் கிளிக்கு அருமையாக அது சூட்டபுள் ஆகுது. ஜாரில் கடலைப்பருப்பு போட்டுட்டு எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த அளவு கரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றுங்க. இந்த அளவுக்கு ஊற்றிட்டு இந்த அளவுக்கு கரைச்சிருக்கேன். அதுதான் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், நிலக்கடலை சட்டி அரைச்சி வச்சுருக்கேன். இனி தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போடலாம். கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு உடனே கருவேப்பிலை, வரமிளகாய், பாருங்க கொட்டியாச்சு. இது வந்து கெட்டியாக வச்சு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சட்னியாகவும் இருக்கும், கோதுமை தோசைக்கு நல்லாயிருக்கும். சாதத்துக்கு கெட்டியாக வச்சுக்கோங்க கொஞ்சம். இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயிர் சட்னி சேர்த்துக்கலாம். 2 சட்னி சாப்பிடுவீங்க. தயிர் சட்னி கூட சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கும் வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, சீரகம் இஞ்சி போடலாம். இஞ்சி பிறகு வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா இஞ்சி, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு ஆகி சூடாக கொட்டிடாதீங்க. தயிருக்குள்ள ஆறின பிறகு கொட்டணும். இப்போ வந்து தயிர் சட்னி எந்த தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கலாம். இன்னொரு 2 சட்னி சாப்பிட்றவங்க கார சட்னியோ தக்காளி சட்னியோ எந்த சட்னி இருந்தாலும், இது வந்து கடலைப்பருப்பு சட்னியோ எது இருந்தாலும் தேங்காய் சட்னியாக இருந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் முடிப்பு. இந்த மாதிரி தயிர் சட்னி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.